ஹலோ காய்ஸ், நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், நான் லிஃப்ட் அப்படின்ற மூவியோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். நார்மலாக ஒரு பேய் படம் பார்த்தாலே கொஞ்சம் திருளாக இருக்கும், அதுவும் அந்த பேய் படத்தை நைட்டு பார்த்தா இன்னும் கொஞ்சம் திருளாக இருக்கும். அதோடு அந்த பேய் படத்தை வந்து நைட்டு 12 மணிக்கு யாருமே இல்லாமல் நம்ம மட்டும் தனியாக உட்காந்தா பார்த்தோம் இன்னும் வேற லெவலில் திருளாக இருக்கும். ஸோ அதை நம்ம பண்ணியிருக்கோம். இந்த லிஃப்ட் மூவியை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் பகலில் பார்க்குறத தவிர்த்துருங்க. ஏன்னால் ஒரு பேய் படம்னால அதை பகலில் பார்த்தா த்ரில் இருக்காது. அந்த படத்தில் எவ்வளோ த்ரில் இருந்தாலும் நம்மளுக்கு சுற்றி இருக்க இடம் பூரா வெளிச்சமாக இருந்தால் ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு பயமே இருக்காது. இதெல்லாம் நீங்கள் நைட்டு இருட்டில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குற இடம்லாம் ஏதோ ஒன்று நிற்கிற மாதிரி தான் தெரியும். ஸோ அந்த ஃபீலிங்கோடு நீங்கள் இந்த படத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் த்ரில்லாக இருக்கும். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, ஹீரோ வந்து ஒரு ஆஃபீஸில் வேலைக்கு சேர்ந்தாரு. அந்த வேலைக்கு சேர்ந்த இடத்துல அவங்க கம்பெனி எம்டி வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நேரம் வேலை கொடுக்காரு. ஸோ அவர் வேலையை முடிச்சுட்டு வரும்போது அந்த இடத்துல நடக்கிற அம்மான விஷயங்கள்லாம் இந்த படத்தோட கதை. இதை வந்து ட்ரெய்லரில் அவங்க தெளிவாக டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. ஸோ ட்ரெய்லரில் அவங்க சொன்னது எல்லாத்தையும் இந்த மூவியில் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் மட்டும் தான் பண்ணியிருப்பாங்க. இன்னும் டீட்டெயிலாக சொல்ல போனால் இந்த மூவியோட ஒன்லைனரே வந்து இந்த மூவியோட ட்ரெய்லர் தான். இந்த மூவி வந்து 2.5 மணி நேரம், அந்த மூவியோட ட்ரெய்லர் வந்து 2 நிமிஷம் கிட்ட. ஸோ நீங்கள் இந்த ட்ரெய்லர் பார்த்தாலே உங்களுக்கு இந்த கதை முக்கால்வாசி புரிஞ்ச மாதிரி தான். அதுக்கப்புறம் இதில் இந்த மூவியில் வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் த்ரில்லாம் ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ அதான் இந்த மூவியோட ஹைலைட்டு. வழக்கமாக ஒரு பேய் ஸ்டோரி அப்படின்னு எடுத்தாலே ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் மொக்கையை போட்டு எல்லாம் செய்வாங்க. இந்த மூவியில் அப்படிலாம் இல்லாமல் ஸ்டார்டிங்லேயே ட்ரெய்லரில் உள்ள மாதிரி உடனே கான்செப்டை பிடிச்சி போயிட்டாங்க. ஸோ அது இந்த படத்துக்கு இன்னொரு ப்ளஸ்ஸு. இந்த மூவியில் த்ரில் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு 1 மணி நேரம் வந்து ரொம்பலாம் த்ரில் இருக்காரு. ஒரு 100%-20% அவ்வளோதான் த்ரில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 1 மணி நேரம் அதை மாதிரி தான் ரொம்ப த்ரில் இல்லாமல் ஒரு நார்மலான த்ரில்லோடு கொண்டு போயிருப்பாங்க. ஸோ அடுத்த 1 மணி நேரம், அதாவது குறிப்பிட்டு சொல்ல போனால், ஹீரோயினி வந்து ஹீரோ கூட லிஃப்ட்டில் ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ அப்பத்துலேருந்து த்ரில்லை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட்டின மாதிரி கூட்டி வச்சுருப்பாங்க. ஓவரால் இந்த மூவியை பார்த்திங்கன்னா, ஸோ பேய்ப்படம் தமிழில், அதுவும் தமிழில் பேய்ப்படாதுங்கிறது வந்து த்ரில்லே இல்லாமல் காமெடி பண்ணுதேன்னு சொல்லி மொக்கையை போட்டு வச்சுருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லலாம்னா அனபெல்லா சேதுபதி சொல்லலாம். அப்படி இல்லை, நாங்கள் உண்மையான பேய்ப்படம் தான் எடுக்கோம் அப்படின்னு சொல்லி த்ரில்லிங்கே இல்லாமல் சும்மா க்ளோஸ்அப்பில் ஃபேஸை காட்டுறது, திடீர்னு சவுண்டு அலறி பயம்படுத்துறது, இதை மாதிரி தான் த்ரில் கொண்டு போவாங்க. ஆனால் இந்த படத்தில் வந்து பேய் அதிகமாக காட்டாமல் ஸோ அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லேயே நம்மளுக்கு த்ரில்லிங்கை கொண்டு வந்திருப்பாங்க. நம்ம அந்த இடத்துல மாட்டிட்டால் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோமோ ஸோ அதே மாதிரி தான் ஓவரால் அவங்களும் ரியாக்ட் பண்ணி இந்த மூவியை வந்து நல்லா எடுத்து வச்சுருக்காங்க. அதனால் நீங்கள்லாம் கண்டிப்பாக இந்த மூவியை பார்க்கலாம். ஸோ த்ரில்லிங் அப்படின்னு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மூவியை வந்து நைட்டு 12 மணிக்கு யாருமே இல்லாமல் தனியாக உட்காந்து பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஏற்கனவே இந்த மூவிலேயும் த்ரில்லிங் இருக்கும். ஸோ நீங்கள் அப்படி தனியாக உட்காந்துருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் மனசில் ஏற்பட்ட பயமும் ஒரு த்ரில்லிங்கை கொடுக்கும், ரெண்டும் சேர்ந்து வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக உங்களுக்கு இருக்கும். அதோட இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மூவி வந்து முக்காவாசி நைட்டில் தான், அந்த நைட்டில் தான் ஓடுறது எல்லாம் இருக்கும். அதனால் இந்த மூவி வந்து நீங்கள் நல்ல பிரிண்டில் ஏற்றி பாருங்கள். நல்ல பிரிண்டில் ஏற்றி பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு நல்ல படம் பார்த்ததுக்கான ஃபீலிங் கிடைக்கும். இந்த மூவிக்கான 1080p பிரிண்ட் வந்து 3.8GB என்னமோன்னு நினைக்கிறேன். ஸோ நான் பார்த்தேன். உங்களுக்கு அந்த மூவிக்கான லிங்க் வேணால் என் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் மறக்காமல் என் டெலிகிராம் சேனலில் அந்த லிங்க் அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோதான் அந்த வீடியோ.